வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி ஒரு புது ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம், டார்க் ஃபாரஸ்ட் லாஸ்ட் ஸ்டோரி. இதில் மொத்தம் ரெண்டு சாப்டர் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டரான பாபா யாகாவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓவா அங்கே கேம்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்படியே தெரிஞ்சுக்குவோம். ஸோ பாபா யாகா யார் அப்படின்னு, ஒரு காலத்தில் வந்து பிளாகர் வந்து ஒருத்திருந்தாரம்மா, அவனோட பேர் வசிலி. அவனோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான லைஃப் தானம்மா. அவன் எப்பயுமே வந்து அந்த ராஜாவை வந்து திருடியே இருப்பான மாதம். ஓகே, அங்கே இருக்கிற ராஜாவை வந்து திருடியே இருப்பானமா. அதை பற்றி ரொம்ப மோசமான போஸ்ட்டு வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சோசியல் நெட்டில் வந்து போட்டுருந்துருக்கிறான். சில வருஷங்கள் போனதுக்கப்புறம் வந்து அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சாமா. அது என்ன அப்படின்னா, அதாவது இன்னும் ரொம்ப பாப்புலர் ஆகணும், அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கான். அப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிரின்சஸ் வந்து கண்டுபிடிச்சானாம்மா. அந்த புக் எடுத்துகிட்டு அவன் வந்து, ஓகே அது வந்து ஒரு அன்யூஷுவல் புக்காமா, அது எப்போ அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டரில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிரிண்டட் ஆகியிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதில் இருக்கிற அந்த புக்கில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணாமல், அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாலாம் படிக்கல. ஆனால் வந்து அந்த இடத்துல இருக்கிற பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். இது மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் போஸ்ட் பண்ணுறது கிடைக்குமா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருக்கேன். அதுதான் வச்சு பார்த்திங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அட்ராக்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து வசலி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த புக்கை வந்து ஃபுல்லாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். நம்ம ரொம்ப நேரமாக வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் உமனோட ஃபோட்டோ வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவனோட ஸ்கூல் டீச்சர் ஞாபகம் வந்து வந்துச்சாமா. அந்த அவங்க பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாபா யாகா. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா வசலி வந்து புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் நான் தேடிட்டு இருந்தது, இது வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து மாற்ற போகுது. அதனால் வந்து அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து அவன் இன்டர்நெட்டில் தேடினமா, நல்ல வேலை அவனுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வசலி வந்து அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்துருக்கிறான். அதுக்கு தேவையான ஃபுட்டு, கேமரா, அப்புறம் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு செல்ஃபோனு, இதெல்லாம் எடுத்துகிட்டு அவனோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறான். அவன் வந்து நடக்கிறான் நடந்து கடைசியில் அந்த ஜிபிஎஸ் சொன்ன இடத்துக்கு வந்து போய் நிற்கிறானம்மா. இங்கே தான் நம்ம கதை வந்து ஆரம்பிக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓஹோ, அதாவது சோசியல் நெட்டில் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வேலையை வந்து செய்கிறான். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா வந்து ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த கேமரா மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து வேறு உலகத்தில் இருக்கிற கிரியேச்சர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இடம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சம்பர் ஓகே, ரஷ்யன் கண்ட்ரி சைடில் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறானாம்மா, எங்கே அப்படின்னு தெரியல. ஸோ நேராக வந்து வழி போகுது, நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே போவோம். சைடில் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரன் பண்ணுற பட்டன் இருக்கிறனால அதை வச்சு தான் நான் வந்து போயிட்டுருக்கிறேன். ஓகே, அப்படியே வந்து நேரப்போம். என்னங்க இவ்வளோ மின்னல் அடிக்குது. ஓகே, மின்னல் அடிச்சதில் பாருங்கள், அந்த மரமே வந்து பற்றிச்சு. ஓகே, இதுக்கு மேலே வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மந்திரம் வந்து இது பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, இங்கேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு மேலே அதை வந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்னாச்சு, கேமரா வந்து இதாகுது. ஆஹா, எங்கே இங்கே இருக்கிறான், யாருமே இல்லைங்க. ஆனால் வந்து கேமரா வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அனைவரும் வந்து இதுக்கு மேலே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடில் வந்து ஒரு ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதுதான் வந்து இன்ஃப்ராடு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மித்த இடத்துல வந்து பார்க்கணும். என்னங்க, பூமி அப்படியே வந்து ரெண்டாக பழக்குது போல். நல்ல வேலை யாரும் இல்லை இந்த இடத்துல, ஆனால் வந்து பெருசாக வந்து டேமேஜ் ஆகலை. யாரோ வந்து இங்கே இருக்கிறவன் தான் பயமுறுத்த ட்ரை பண்ணிக்கிறான். நம்மள்கிட்ட வந்து நடக்குமா? ஸோ மரமெல்லாம் வந்து சாஞ்சு கிடக்குது. சரி, நம்ம வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணிட்டே போவோம். ஆஹா, இங்கே ஒரு கருப்பு உருவம் போகுதுங்க. சரி, கால் கடியில் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ நேராக வந்து ஒருத்தன் போனான் பார்த்தீங்களா, அவனை தான் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ அந்த பாபா யாகா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூனியக்காரி, அதனால் வந்து மந்திர தந்திரமெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளை இவ்வளோ பயமுறுத்துது. ஸோ கேமரா எடுத்துகிட்டு எவ்வளோ கிளியராக தெரியுது, கேமராலேயே கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி இருக்குதுங்க. சரி, ஓகே, இந்த இடம்தாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம பயணத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த பாபா யாகாவோட வீடு. ஆனால் வந்து இந்த கிரியேச்சர் விடாதே, அதாவது இந்த கோஸ்ட் வந்து விடாது நம்மளைய. ஸோ எங்கேயோ கொண்டு போய் போட்டுருச்சு நம்மளைய. ஸோ உன்னோட நோட்புக்ஸை வந்து கேர்ஃபுல்லாக படி, முக்கியமாக வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து படிச்சுக்கோ. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மூலமாக அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேலே இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மூணு டாட் வந்து ஓடிட்டே இருக்குது பார்த்தீங்களா, சைடில் லெஃப்ட் சைடு. நோ ஐடியா எங்கே இருக்கிறான் அப்படின்னு வந்து தெரியலையாமல் அவனுக்கு. ஸோ இன்ஃப்ராட்டை போட்டு பார்ப்போம். ஓகே, இந்த பக்கம் வழி இல்லை, இந்த வழியாக தான் நம்ம உள்ளே வந்திருப்போம் போல். ஸோ ஏன்னா எப்படி வந்தோம்னு தெரியல, எப்படியோ கொண்டு வந்து நம்மளை சேர்த்திருச்சு. நம்ம வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து சைடில் இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து தெரியுது, அதாவது மந்திர எழுத்தில் எவனோ ஒருத்தர் நின்றுக்கிறான்.
ஜூமிங் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, இதுக்கு மேலே வந்து ஜூம் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு அவன்கிட்ட தான் வந்து போகணும். ஏன்னா வந்து பின்னாடி பக்கம் எங்கேயும் வழி இல்லை, இப்படி தான் வந்து போயாகணும். என்ன பண்ணுறாங்கிறத போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம ஜெயிட்டு வந்து பாபா யோகி வந்தனா என்னங்க பிடிச்சி தள்ளி விட்டான், என்ன மந்திரத்தை வச்சு ஒரே தள்ளாக தள்ளி விட்டனோ. இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, நம்மளுக்கு சீனியர் போல், வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, என்னத்தை பிடிச்சி நிற்கிறாரு. ஓகே, செயினில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. சீனியர் நான் போய் உள்ளே என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கேயே இருங்க. ஓகேங்க, நம்ம வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஏன்னா கேமராவில் தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ணுக்கு தெரியும். ஓகே, இங்கேயும் பறக்கிற சவுண்ட் கேட்குது. உள்ளே வந்தோடனே வந்து பறவையை பறக்க விட்றாங்க. ஒருவேளை இந்த வவ்வாலாம் இருக்கும்ல, அதுவும் நினைக்கிறேன். ஆனால் வந்து இவ்வளோ வெளிச்சத்தில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து சும்மா இதுதான் நினைக்கிறேன், சும்மா பார்க்குறதுக்கு தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இடத்துலேருந்து வெளிச்சம் வருது. ஸோ நம்ம இந்த வழியாக தான் வந்து போகணும். அப்படியே வந்து மூவ் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாபா யாகாவை வந்து பார்க்க முடியுமாமா. அதனால் அப்படியே வந்து பார்த்து போவோம். ஸோ இது பார்த்திங்களா, அந்த இன்ஃப்ராரெட் மட்டும் இல்லை அப்படின்னா வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நல்லா போக முடியுது. சரி நம்ம வந்து அப்படியே வந்து போவோம். அது இல்லாமல் நம்ம இந்த போகிறோம் பார்த்திங்களா. ஸோ முன்னாடி வந்து ஒருத்தன் தான் அவன் தான் நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து நம்ம கோஸ்ட் பின்னாடி வந்து போகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கான க்ளூ வந்து கிடைக்கும். அதனால் வந்து இந்த வழியை வந்து நம்ம போயிடுவோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கீ இருக்கும், அந்த கீ எடுத்துகிட்டு தான் வந்து நம்ம மூவ் பண்ணணும் அடுத்த இடத்துக்கு. ஓகே, டோர் இருக்குதா? சரி, டோர் இருக்குது இல்லைங்கிறது வந்து இந்த இன்ஃப்ராட் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நேராக வந்து இந்த பக்கம் போயிட்டு இந்த இடத்துல வந்து கீ இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த கீயை வந்து எடுத்துக்கோம். இந்த கீக்காக தான் இந்த பக்கம் வந்திருக்கோம். அந்த கோஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நல்லது தான் வந்து பண்ணியிருக்குது. ஓகே, யாரோ கதவை திறக்கிற சவுண்டு வேறு கிடச்சி. ஓகே, இன்ஃப்ராட் ஏங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னென்னு தெரியலையே. இப்போ ஒர்க் ஆகுதா? இப்போயும் காணும். ஒரு வேளை மூவ் பண்ணால் தான் ஒர்க் ஆகுமா என்னென்னு தெரியல. என்னாச்சுன்னு தெரியல, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆ, இப்போ ஒர்க் ஆகுதுங்க, ஏதோ அந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகலை. ஸோ வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சுற்றி பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்தா நான் வந்து ஃபுல்லாக வந்து முடிக்கல. ஓகே, இந்த இடத்துலலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த டோர் தாங்க க்ளோஸ் ஆகிருக்குது. நம்மளை பயமுறுத்துறதுக்கு எவனோ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து போயிருக்கான். ஸோ நேராக வேறு ஒரு டோர் இருக்குது. ஆஹா, வந்துட்டாங்க. என்னங்க ஆப்போசிட்டில் வரான், எப்பட்றா நான் போகிறது? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம நேராக தான் போகணும். பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படியே மெதுவாக போயிடலாமா பின்னாடி? பார்த்துட்டான், ரைட்டு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, ஓட வேண்டியதான். என்ன இது, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம அப்படி வந்து போயிருக்கலாம், அதாவது இந்த வழியாக வந்து போயிருக்கலாம். இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. எப்படி வந்து நம்மளை துரத்தி தான் வரான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவன் வாரத்துக்குள்ளே வந்து நம்ம போய் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கணும். ஏன்னா ஓகே சவுண்ட் இல்லை, இது இன்ஃப்ராரெட் ஆஃப் பண்ணால் அவன் மட்டுக்கு போயிட்டாங்க. நல்ல வேலை நம்மளே வந்து ஃபாலோ பண்ணல, இருட்டில் வந்து கண்ணு தெரியல போல். நம்மள்ட்ட எதாவது இன்ஃப்ராரெட் இருக்கிறனால தப்பிச்சிட்டோம். கேமரா எடுத்து வந்தது ஒரு வகையில் நல்லது தான். இந்த இடத்துல என்ன இருக்குது? ஓகே, இங்கெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து வெளிச்சம் இருக்கிற இடத்த தவிர மித்த இடமெல்லாம் வந்து கருகு முடிதாகுது. ஸோ யாரோ ஒரு எலும்பு கூட இருக்குதுங்க. ரைட்டு, இங்கே என்ன இருக்குது? ஸோ இங்கே ஏதோ லாக் இருக்குதுங்க. ஸோ கூட்டு தான் இருக்குது, இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இன்ஃப்ராரெட்டில் தான் வந்து கிளியராக வந்து தெரியுது. என்னப்பா கேட்டை யாரை உடச்சி தப்பிச்சு போயிட்டீங்களோ? அனைமா வந்து இப்போ வந்தால் பார்த்தீங்களா, அவன் தான் நினைக்கிறேன். அவனோட கோபத்துக்கு வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சி தூக்கி வச்சுட்டான். ஸோ இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து அடுத்தது இந்த டோர் இருக்குது பார்த்திங்களா, இதையும் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்காங்களா? ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஸோ இந்த ஓகே இங்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புக்கு, அதாவது மந்திர புக்கு வந்து வேணும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும். ஓகே, நம்ம கொண்டு வந்த கீயை வந்து இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணியாச்சு. நம்ம வெளியும் போகும்போது அவன் வராமல் இருந்தால் சரிங்க. ஓகே, நம்ம தேடி வந்த புக்கு கிடச்சிருச்சுங்க, இதுதான் அந்த புக்கு. ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த மெயின் கிட்டே தேடி போகலாம். என்னங்க டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆச்சு, அவன் தான் வந்து பயமுறுத்துறதுக்காக பண்ணுறானோ? நடுவில் ஒரு நெருப்பு வேறு இருக்குது, நம்மளோட மந்திரத்தில் வந்து தான் நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்தால் சரி, இல்லை வந்து நம்மளை துரத்திட்டு வந்தான்ல அவன் வந்து நெருப்பாக மாறிட்டானா ஒன்றும் தெரியல. பாருங்கள், இதாகிட்டே கிளிச்சான மாதிரி வந்து கேமராவில் வந்து காட்டிகிட்டு இருக்குது. ஸோ கேமராவில் வந்து மொத்தம் 12 பேட்டரி நம்மளுக்கு இருக்குது, அதனால் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தீந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறத வச்சு ஓட்ட முடியாது. ஓகே, ஸோ அப்படியே வந்து மெதுவாக வந்து போயிடலாம். ஏன்னா வந்து இதில் தான் வந்து ஊர்பட்ட வெளிச்சம் வந்து தெரியுது. என்ன நம்ம ஓரமாக போனால் அதுவும் ஓரமாக போகுது. சரி எப்படியோ ஒன்றுங்க, நம்ம அப்படியே வந்து போயிடலாம். எங்கே ஆளக்கணும் அணை அணையமாக அவன் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. வெளிச்சத்தை பார்த்தோன்னே வந்து ஓடி போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் வந்து சென்ட்ரில் ஒரு வழி போச்சு பார்த்திங்களா, அந்த வழியை இப்போ வந்து போகணும். ஸோ ஒரு இடத்த வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாகுது. நம்ம வந்து பிளாக் எடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ண வேண்டியதாக, அதாவது ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஓகே, டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திர கட்டு மாதிரி வந்து இருக்கும், அதை உடைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கை தேடி போய் எடுத்துகிட்டு வரோம். ஆல்ரெடி இங்கே வந்து அப்படின்னா வந்து அவன் சேசிங்கில் முன்னாடியே வந்து நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருப்பான், அதனால தான் வந்து சைடில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்.
சில நேரங்களில் வந்து ஹைடாகிறத விட ஓடுறது வந்து பெட்டர் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அடுத்ததை வந்து மேஜிக் கிங்டமாம்மா. ஓகே, இன்ஃப்ராட் போட்டால் தான் தெரிய மாட்டேங்கும். இது வந்து நம்ம உள்ளே வந்த வழியே, ஸோ அதாங்க, ஸோ உள்ளே வந்து அந்த மேஜிக்கில் தான் ஓப்பன் ஆச்சு, அதனால் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் வேறு எதுவும் இல்லை, நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீலாயிருக்குது. ஸோ இன்ஃப்ராட் போட்டால் அந்த மந்திரத்தையும் காண போச்சுங்க. ஓஹோ, இன்ஃப்ராட் எடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த மந்திரமெல்லாம் தெரியுது, இன்ஃப்ராட் போட்டோம் அப்படின்னா வந்து அது தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஏதோ பேப்பர் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை, நம்ம அந்த பேப்பரை மட்டும் படிச்சுட்டு அப்படியே வந்து மூவ் பண்ணுவோம். இந்த மேஜிக் கிங்டம் எனக்கு வந்து தெரியல, எவ்வளோ நாளாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த மோசமான இடத்துல வந்து இருக்கிறேன்னு. என்னோடய லைஃப் வந்து இப்படியே வந்து போயிட்டே தான் இருக்குது. அந்த ஈவன் முட்டாளி வந்து சொன்னது கரெக்டு தான், அவன் வந்து சாம் பக்கம் வந்து போகாத, அவனோட மரணத்துக்கான இதை வந்து தேடி போகாத அப்படின்னு வந்து சொன்னான். இப்போ என்ன பண்ணுறது, இதுதான் என் தலையெழுத்து. இந்த லெட்டர் வந்து யாராச்சும் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமான இடத்துக்கு, அதாவது இந்த இடத்த வந்து அதிசயமான இடம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தனால தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து மொத்தம் வந்து 6 கீ வந்து கண்டுபிடிக்கணும். அந்த கீயெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியெலாம் இல்லை. ஒவ்வொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு ஆத்மா வந்து இருக்குமாம்மா, அதை கைப்பற்றி வச்சுருக்கோமா, அதை நம்ம தாண்டி இது பண்ணணும் அப்படின்றது அதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் வந்து அதோட பேசுகிறத வந்து இது பண்ண முடியும், அதாவது பேசுகிற சவுண்டு வந்து கேட்க முடியும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதாமல் மித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் ஹாலில் வந்து மறைஞ்சிருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துக்கிறாதீங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சோல், அதாவது அந்த கெட்ட ஆத்மா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப மோசமான இதுக்கெல்லாம் நிலைமையெல்லாம் வந்து வந்துடும், அதாவது எல்லாத்தையும் வந்து எழுப்பி விட்டுருவோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நான் உயிரோடு இல்லைன்னு வந்து தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்காச்சும் இந்த குட் லக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். ஓ, இதை பேப்பர் படித்த உடனே வந்து அன்லாக் ஆகுதுங்க, பேப்பரில் மந்திர கட்டு போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள். ஓகே, ஆனால் வந்து யார் எழுதி வச்சது, அநேகமாக வந்து அந்த ஃபஸ்ட்டில் வந்து ஒரு எலும்பு கூட்டிருந்தா பார்த்தீங்களா, அவன் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு வழி போகுது, அந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஓகே, இன்ஃப்ராட் வந்து ஆன் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட நேரத்துல வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, கல்லை போட்டு நம்ம மறைச்சி வச்சுருக்காங்க, அப்போ இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் தான் வந்து போகணும், நம்ம அப்படியே வந்து போயிடுவோம். ஓகே, வெளிச்சம் இருக்குதுங்க, கேமரா கூட ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், தேவையில்லை, ஏதாச்சும் வந்தானா தான் ஒன்று பண்ண முடியும். ஆஹா, வந்துட்டானுங்க, ஈவெண்ட் இருந்தால் தப்பிக்கணுமா. ஸோ இவன் பாருங்கள், போர்ட்டல் யூஸ் பண்ணி அங்கேருந்து இங்கே தப்பிச்சு வந்துட்டான். ஓகே சார், போஸ்ட் கொடுங்க, நல்லா போஸ்ட் கொடுங்க. என்னங்க ஃபேஸே தெரிய மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் கிட்டே போகணுமோ. சரி விடுங்க, நம்ம எப்படி இருந்தாலும் இந்த பக்கத்தை வந்து போகணும், ஏன்னா வேறு வழியே இல்லை, அப்படியே வந்து போயிடுவோம். இல்லைடா, நம்மளே பார்த்து நீ பயந்து போயிட்டே, ஏன்னா நான் தான்டா பயந்து போகணும், அவன் பாட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. சரி, ஏதோ வந்து திடீர்னு யாரை வந்துட்டாங்கன்னு நினச்சி பயந்துட்டான்னு, நம்ம வந்து கீழே போய் அந்த போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணுவோம், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியும். ஓகே, இந்த இடத்துலலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நான் வந்து சென்ட்ரல் ஹாலில் தான் போய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண சொன்னாங்க, அங்கே தான் வந்து போர்ட்டல் இருக்குது, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்மளை ஒருத்தன் துரத்திட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் இன்னுமே வந்து நம்மளை துரத்துவான், அதுங்களே வந்து அவன்கிட்ட வந்து மாட்டிக்காமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கீயும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. மொத்தம் வந்து 6 இதை கண்டுபிடிக்கணும், மேலே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்தது. ஸோ இந்த பக்கம் கதவெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா வந்து சென்டரில் தான் இருக்குது, அங்கே போய் நம்ம போர்ட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வரலாங்க, ஏன்னா வந்து எல்லா சோலும் வந்து அங்கங்கே வந்து வச்சுருப்பாங்க, எங்கெங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடம் தாங்க, ஸோ நேராக போயிட்டு அங்கே ஒன்று மின்னிட்டு இருக்கு பார்த்திங்களா, இது வேறு மின்னல் அடிக்குது பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸாக இந்த இடத்துலையே எவ்வளோ பலமாக அடிக்குது. ஓகே, அப்படியே வந்து ஓடிடுவோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து மாயாஜாலத்தில் வந்து மறைய வச்சுருக்காங்களா, இல்லை மின்னல் அடித்து உடஞ்சி போச்சா, இவ்வளோ மோசமான பில்டிங் வந்து வச்சுருக்காங்க. சரி, நம்ம போய் ஃபஸ்ட்டு அதை வந்து எடுத்துக்குவோம், இதுக்கு மேலே வந்து இன்ஃப்ராரெட்டே வந்து ஆன் பண்ணிக்குவோம், ஏன்னா வந்து தேவைப்பட்டோம், ஏமா எங்கேருந்து வரான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு சோலை வந்து எடுத்தாச்சு, இன்னும் வந்து இதே மாதிரி வந்து அங்கங்கே தக தகவல் மின்னிட்டுருக்கோம், இதை மாதிரி மொத்தம் 5 இருக்குன்னா அதை போய் தேடி கண்டுபிடிச்சி வருவோம். இதில் வேறு அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் பார்த்திங்களா, அவன் வேறு வருவான், அவன் எங்கேருந்து வருவான் தான் தெரியல. ஓகே, நம்ம வந்து அப்படியே வந்து ஓட ஆரம்பிப்போம், ஏன்னா அவன் வந்ததுக்கப்புறம் ஓகே வந்துட்டாங்க, வந்து ஆரம்பிச்சிட்டான். ஸோ சவுண்டு பாருங்கள், சேசிங் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு வந்து துரத்த ஆரம்பிச்சுங்கன்னா. ஆனால் இவன்ட்டு வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து லைஃப் போயிடும், திருப்பி வந்து கண்டினியூ கொடுக்கணுங்க. ஆனால் கண்டினியூ கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கையில் இருக்குது பார்த்திங்களா, இப்போ வந்து ஒரு சோல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோமா, இந்த ஆத்மாவை வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிடும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்காங்க. ஸோ இன்ஃப்ராரெட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோம், நிறைய இடத்துல வந்து கருகுமுன்னுக்குனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, ரெண்டாவது வந்து எடுத்தாச்சு, ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று இருக்குது, நம்ம இதுக்கு மேலே இப்படி போனோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி நம்ம ஜம்ப் பண்ணி போய்க்கலாம், அவன் மட்டும்தான் போர்ட்டலில் போவான், நம்மளும் போவோம், அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்டரில் தான் கொண்டு வந்து விடுது.
ஏன்னா வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம அங்கே தான் போகணும். அதனால் வந்து எல்லா போர்ட்டலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை கொண்டு வந்து சென்டரில் வந்து விட்டுருது. இந்த சைடில் வந்து ஒரு வழி பார்த்தா பார்த்திங்களா வரையில, அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசியில் ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த படிக்கட்டுக்கு பார்த்திங்களா அந்த இடத்துக்கு வந்து போகணும். ஏன்னா அங்கே வேறு இருக்குது, இவன் வேறு பின்னாடி வரானா என்னங்கிறத வந்து அப்படி அப்படியே பார்த்துக்கலாம். சவுண்டு கட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். அவன் எப்படி இருந்தாலும் நம்மளை துரத்திட்டுருக்கிறான், அதாவது தேடிட்டுருக்கிறான்னு அர்த்தம். இது சவுண்டு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆளை காணோம் இப்போதைக்கு, வரானா அவன்? ஓகே, ஒன்றும் தெரியல, ஆனால் வந்து வரல, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து அப்படியே வந்து மேலே ஏறுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணதில் வந்து 5 சோலை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து எங்கே அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் தாங்க ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல ஓரமாக வந்து வச்சுருக்காங்க, இது வந்து தெரியாமல் போயிடுச்சு. இந்த பக்கம் வழி இல்லையே நினச்சேன், அவ்வளோ இருட்டாக இருக்குங்க. நம்ம வந்து வெற்றிகரமாக 3வது வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, இன்னும் வந்து 3 தான் இருக்குது. இதில் வந்து அந்த நம்மளை ஒருத்தர் சேஸ் பண்ணிட்டு வந்தால் பார்த்திங்களா, அவன் வந்தானே மியூசிக் படமாக வந்து போடுறாங்க, அதனால் வந்து அவன் பின்னாடி வரானா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் வந்து நம்ம வந்து ஓடிட்டே இருக்க வேண்டியதான், ஏன்னா வந்து ஹைட் ஆகிறதுக்கு பதிலாக ஓடுறதே பெட்டர்னு வேறு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க முன்னாடி, பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து நம்ம ஓடிட்டே இருப்போம், பின்னாடி துரத்திட்டு வந்தானா அப்படியே வந்து ஓட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ அங்கங்கே போர்ட்டல் இருக்குது, அதனால் வந்து போர்ட்டல் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கேமரா ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த போர்ட்டலும் தெரியும். ஸோ கேமரா வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த போர்ட்டல் இருக்கிறதே வந்து தெரியுதுங்க. ஸோ இங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது, இது வந்து கீழே தான் கொண்டு போய் விடுவோம். நம்ம வந்து நேராக இருக்குது பார்த்திங்களா, அந்த போர்ட்டலுக்கு வந்து போவோம். ஸோ சைடில் வந்து ஒரு கீ இருக்கும், அதையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 இது வந்து இங்கே இருக்குதா, அதுக்கப்புறமா வந்து இன்னும் 2 வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த போர்ட்டலில் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஸோ அவன் வந்தானாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த பக்கம் வந்துட்டானா? ஓகே, நம்ம வந்து நேராக தாங்க போகணும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒரு இடம் வந்து விட்டுட்டு வந்தோம்ல சைடில் போய், அதை போய் வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த பக்கம் போகிறதுனே கன்ஃபியூஸ் ஆகுது, சரி விடுங்க, அதை போய் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நேராக வந்து போகலாம். அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒன்றே ஒன்று தான் மிச்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே இருக்கும், உள்ளே வந்து டோர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அதையும் போய் வேலையில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இவன் வேறு எங்கே வந்து துரத்திட்டுருக்கிறான் அப்படின்னு வந்து தெரியல, ஆனையமாக வந்து எங்கேயோ தேடிட்டுப்பான், அனைமா அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் அதை எங்கேயோ இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியோ நம்ம போகிற இடத்துக்கு வராமல் இருந்தால் சரி, இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதில் வந்து ஃபுல்லாக சேசிங் மட்டும்தான், மியூசிக் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் வந்து அது ஃபினிஷ் பண்ணியிருந்தா அப்படின்னா வந்து நல்லா இருந்திருக்கும், ஆனால் வந்து ஃபினிஷ் பண்ண முடியல, அவுட் ஆகிட்டேன். ஸோ ஒரே அடி அடித்தானே வச்சுங்க, ஒரு அடியோ 2 அடியோ. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணோம். ஓகே, சொன்னேன் பார்த்திங்களா. ஸோ கேமரா வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த போர்ட்டலும் அது இல்லாமல் இந்த கீக்கான சோல் அந்த இது வந்து தெரியுது, இல்லைன்னா வந்து ரெண்டுமே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ 5 வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, இப்போ வந்து உள்ளே வந்து போவோம். ஸோ உள்ளே போகிற வரைக்கும் ஆள் இல்லை, சரி நம்ம எப்படியும் வந்து இந்த டைம் கொஞ்சம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டேங்க. ஏன்னா வந்து எது எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சனால வந்து ஓரளவுக்கு வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கம் போனோம் அப்படின்னா வந்து சுற்றி மெயின் டோருக்கு தான் அவங்க கொண்டு போவோம். ஓகே, லாஸ்ட்டு சோலையும் வந்து கண்டுபிடிச்சாச்சு, இப்போ வந்து அப்படியே வந்து போயிடலாம். ஓகே, என்ன இவ்வளோ இருக்குது? ஓகே, இந்த வழி தானே? ஆமாங்க. ஸோ நேராக வந்து மின்னிட்டு வந்து பார்த்திங்களா அந்த போர்ட்டல் வந்து இதாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போனால் அந்த கீயை வந்து யூஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து எல்லா போர்ட்டல்லாம் போயிடுச்சு. ஸோ உங்களோட சவுண்டை வந்து நல்லா லிசன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களோட எனர்ஜி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸ்பையோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நோக்ஸு கேனியல்ஸாமா. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியல. ஸோ க்ளூஸாக வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. டேலு சூன் டோல். ஓகே, இன்னும் வந்து ஆழமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். ஓகே, எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருச்சுங்க, அந்த டோர் ஓப்பன் பண்ண இடம் தான் நினைக்கிறேன். பெரிய இது அதாவது மாளிகைக்குள்ளே வந்துட்டோம் போல, அதுதான் வந்து இன்னும் போயிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் வந்து போகணும் தெரியலையே. ஓகே, என்னதுங்க, என்னமோ நகர்ந்த மாதிரி இருக்குது. ஆமாங்க, யாருங்க மே இவ்வளோ பெருசாக்கிறான்? ஓகே, இதில் தான் வந்து பாருங்கள் கிளியராக வந்து தெரியுது, எவனே தெரியல, யாரும் இந்த இடத்த வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. நல்ல வேலை, இங்கே பாருங்கள் எப்படி வந்து பாலத்தை கட்டி வச்சுருக்கானுங்க, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போகிற மாதிரி. அதுவும் பாருங்கள், நம்ம போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்குது, இவன் தான் வந்து பண்ணிட்டு வந்தானா இல்லை உடச்சி விட்டு போனானான்னு தெரியல. சரி விடுங்க, நம்ம வந்து அப்படியே வந்து போயிடுவோம். நல்ல வேலை நம்மளே பார்க்கலவன், பார்த்துருந்தானே நம்மளே இது எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிருந்தானே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து அப்படியே வந்து நேராக போவோம். ஸோ கீழே வந்து ஒரு வழி போகுது, கீழே இறங்கிறதுக்கு வழி ஏதாச்சும் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. ஸோ எங்கேயாச்சும் போய் பார்ப்போம், ஏன்னா இந்த சைடில் வந்து ரைட் சைடு ஒரு வழி போகுது, கீழே ஒரு வழி போகுது, இங்கே இறங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குதுங்க, இங்கேயும் போய் பார்த்துருவோம். ஸோ இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் வழி இல்லையோ அப்படி தான் நினைக்கிறேங்க, வழி இல்லை, தேவையில்லாமல் இறங்கிட்ட பேசாமல் அப்படியே வந்து போயிருக்கலாம் போல். சரி அப்படியே வந்து போவோம். ஓகே, சவுண்டு வேறு வருதுங்க. ஆஹா, இங்கே ஒருத்தன் வேறு நினைக்கிறாங்க, யாருங்க இந்த இடத்துக்கு பாதுகாவேண்ணா அப்படி தான் நினைக்கிறேன். என்ன
இன்ஃப்ராரெட் போட்டால் மட்டும்தான் தெரியுது. ஸோ எலும்பு கொடுங்க, எலும்பு கொடு. ஸோ ஸ்கெலிட்டன் வேறு நிற்கிறான். மேலே ஏறி போகாமல் இருந்தது நம்மளுக்கு ஒரு வகையில் நல்லது தான். இப்போ எப்படி மேலே ஏறுறது? ஓகே, அவன் போயிட்டான் அந்த பக்கம். ஸோ மேலே ஏறுறதுக்கு வழி இல்லை. ஓ, இப்படி தான் வந்து போகணுமா? எப்படி போனாலும் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் இறங்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி விடுங்க, அது நல்ல விஷயந்தான். இறங்குனது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வகையில் நல்லதான். இல்லைன்னா வந்து அவன்ட்டு வந்து மாட்டியிருப்போம். இன்னும் எத்தனை பேர் இங்கே நிற்கிறானுங்கன்னு தெரியல. இப்போ நீங்களெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வெளியே போகணும். போவோம் வெளியே. சரி, போயிட்டே இருக்குது, இருக்கிறாது. ஓகே, வெளிச்சம் ஓரளவுக்கு இருக்குதுங்க. அதனால் வந்து தேவைப்பட்டால் மட்டும் இது பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு வழி போகுது. இந்த எந்த பக்கம் போகிறேன் நான்? நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். எதுக்கு ஷார்ட்கட்டு? மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த பக்கம் போனாலும் ஒரே இடத்துல தான் கொண்டு போய் விடுது. என்ன எனிமி எங்கேயாச்சும் இருப்பானுங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த எலும்பு கூட வேறு எங்கேயாச்சும் வருவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, ஆனால் இங்கே பார்த்திங்களா பின்னாடி போயிருக்கலாம். நம்ம வந்து அந்த பக்கம் போயிருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவன்ட்ட வந்து மாட்டியிருப்போம். ஆனால் என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆக்சுவலி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே வரேன் நான். நான் அந்த சோலை கண்டுபிடிச்சதோடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதோட முடிஞ்சது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் வந்து தெரியுது. ஓகே, வரானா போகிறானா அவன்? ஓகே, வராங்க. இந்த பக்கம் வேறு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன் பார்த்தா. ஸோ அந்த பக்கம் போகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். இவன் வேறு வந்துட்டு போனான்னா அப்படியே வந்து பின்னாடி வந்து போயிடலாம். ஓகே, அந்த இடத்துல யாரும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இவன் வந்துட்டு போகட்டும். இவன் வந்தால் தான் நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியும். ஓகே, இன்னும் வரக்கணும். வராங்க வராங்க, என்ன போய் இந்த அடி வாங்கியிருப்போம். ஸோ இவன் வந்து இப்படி போகட்டும், நம்ம வந்து அப்படியே வந்து கிராஸ் பண்ணி போயிடலாம். என்னங்க நின்றுட்டான்? அடா, இவனோட எல்லை இதோட முடிஞ்சிருச்சாமாங்க. இவனோட எல்லை இதோட முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை நம்மளே வந்து பார்க்கல. ஆனால் வந்து இன்ஃப்ராரெட் இல்லைன்னா இவன் வந்து இருக்கிறதே தெரியல, அவ்வளோ இருட்டாக இருக்கிறானுங்க. எலும்பு கூட இருந்தாலும் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பான்னு பார்த்தா இவ்வளோ கருகுன்னுருக்கிறான், என்ன நகரமடைகிறான். ஸோ இவன் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவோம். எப்படி வந்து எங்கேயாச்சும் சைடில் வழி இருக்கும், அதை வச்சு தான் நம்ம வந்து போகணும். ஓகே, இன்னும் ரெண்டாக தெரிகிறானுங்க. ஓ, ஓப்பனில் இருக்குதுங்க. அப்போ வந்து இந்த வழி தான். ஸோ நேராக போக தேவையில்லை, நம்ம வந்து இப்படி வந்து போய்க்கலாம். இன்னும் நேராக போனால் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துருக்கலாம். அதேமாதிரி வந்து அந்த பக்கம் வந்து முட்டு சந்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கிறான். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த பக்கம் போகலாமா இல்லை அந்த பக்கம் போகலாமா? நம்ம வெளியே போகிறதுக்கான வழி எந்த பக்கம் இருக்குன்னு வேறு தெரியலையே. ஸோ இந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம். ஸோ நேராக வந்து ஓடி போயிடலாம். ஓகே, இங்கே ஓகே திரும்பி வராங்க. ஸோ அந்த பக்கம் இது இதே இடத்துக்கு தான் வந்து வருது. ரெண்டு இடம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் வந்து கொண்டு வருது. ஏன்னா வந்து அவன் பக்கத்தில் அதாவது திரும்பி போகிறான் பார்த்திங்களா, அதனால் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் இவ்வளோ தூரம் தெரியுமான்னு தெரியல. சரி, நம்ம வந்து அவன் வந்து அப்படியே போட்டோம். நம்ம இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போய் வெளியே போகிறதுக்கு வழியை வந்து கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு எங்கே வழியை வச்சுருக்காங்க அப்படின்னு தான் தெரியல. ஓகே, நேராக இருக்குதுங்க. நல்ல வேலை அந்த பக்கம் வந்திருந்தாலும் வந்து இதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா, அந்த இடம் இது. ஓகே, வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அந்த எலும்பு கூட்டிட்டு வந்து அடிவாங்கவே இல்லை. டியர் பிளேயர்ஸ், இஃப் யூ வாண்ட் டு, ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கேரி ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து புது கேரக்டரை வச்சு நியூ புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புது கேரக்டருக்காக, அதாவது புது கேமுக்காக. ஓகே, நம்ம எப்படியும் வந்து வந்தாச்சுங்க. ஸோ இப்போ போய் அந்த பாபா யாக்கா யாருன்னு வந்து பார்த்துட்டா போதும். நாங்கள் வீடு வந்து மறைஞ்சி போச்சு. என்னாச்சு, இதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தம்மா? எங்களோட கதை, அதாவது வசிலி அப்புறம் பாபா யாக்காவை பற்றின கதை வந்து இதோடு வந்து முடியுது. இதோட இந்த எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மை பொய் அப்படிங்கிறத வந்து உங்கள் கையிலே வந்து விட்டுடுறோம். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்களோட ஃபிக்ஷன் ஸ்டோரி மூலமாக வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்கிறோம். என்ன அப்படின்னா வந்து பாப்புலாரிட்டி மணி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இல்லாமல் வந்து அதாவது ஒரு நாள் வந்து இழந்துடக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எவ்ரிடே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து தினமும் லைஃப் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லானது. அதனால் வந்து இந்த ட்வீட்ஸு பிளாக்ஸ் இது இல்லாமல் வந்து இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கோங்க. ஸோ இந்த ஃபேரி டேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போல்லாம் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆகிடுச்சாமா. ஸோ பழைய கதைகள்லாம் வந்து இப்போல்லாம் யாரும் வந்து கேட்குறது இல்லை. முக்கால்வாசி நேரம் வந்து இந்த சோசியல் மீடியாவிலே முக்கால்வாசி பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கோங்க. இதோட வந்து எங்கள் கதை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்ததாக வந்து சாப்டர் 2 வந்து ஸ்லெண்டர்மேனோடது. அந்த ஸ்டோரி வந்து அதாவது அந்த கேம் பிளே வந்து வேணுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.